வணக்கம் 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 டிஜே டிலான் மக்களுக்கு சந்தோஷமான வணக்கம். மீண்டும் சூரியனுடைய யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா பாதியினூடாக கடந்த வாரம் முழுவதும் இலங்கையில் என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி சின்னதாக தொகுத்து உங்களோட பேச போகிறோம். கண்டிப்பாக இலங்கையில் கடந்த வாரங்கள் நடைபெற்ற முக்கியமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த காணொலி மூலமாக நாங்கள் திரும்ப ஞாபகப்படுத்த போகிறோம், சுருக்கமாக தரப்போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, மீண்டும் இந்த பெட்ரோல் டீசலுக்கான எரிபொருளுக்கான வரிசைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. அதாவது நாட்டில் தற்போது அதிலும் ஒரு வதந்தி ஒன்று பரவி இருந்தது டிலான், அந்த மக்களுக்கு 750 ரூபாய்க்கு மேல் இந்த எரிபொருள் விலை, அதிலும் பெட்ரோல் உள்ளிட்டனுடைய விலை அதிகரிக்கப்பட போகிறது என்று ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க. அதன் காரணமாக இந்த வரிசை அதிகரித்திருந்தது, டீசல் தட்டுப்பாடு காரணமாக வரிசை அதிகரித்திருந்தது. மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் கூட ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சம்பவங்களும் பதிவாக இருந்தன நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில். நிச்சயமாக இன்னுமாக இந்த டீசல் பற்றாக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதே மாதிரி பெட்ரோல் வந்து 95 சூப்பர் பெட்ரோல் 95 எண்ணப்படுகின்ற அந்த சூப்பர் பெட்ரோல் இன்னுமாக இல்லை. வெளி மாவட்டங்களிலே அந்த பெட்ரோல் கிடைக்கிறது, தாராளமாக கிடைத்துக் கொண்டிருப்பதாக எங்களுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த 95 சூப்பர் பெட்ரோல் என்கின்ற பெட்ரோல் கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் இப்பொழுது அதிகமாக இந்த எரிபொருளுக்காக வரிசையில் மக்கள் காத்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி இந்த எரிவாயு பிரச்சனை, ஆமா, வருது 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 வருதுன்றாங்க. இன்னுமாக மக்களுக்கு சென்ற பாடில்லை. இன்றும் நேற்று முதல் நாள் முதற்கொண்டு கடந்த வாரம் முழுவதும் லிட்ரோ நிறுவனம் அதிரடியாக அறிவித்திருந்தார்கள் விநியோகத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி. ஆனால் நேற்றைய தினம் காலையில் நாங்கள் பார்த்திருந்த பொழுது நாட்டில் வந்திருந்த அந்த எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் இடம்பெறவில்லை. அதற்கான டொலர் கொடுப்பனவுகள் வந்தால் தான் இறக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஓமானில் இருந்து ஒரு நிறுவனத்திலும் இப்போ இந்த எரிவாயுகள் பெறப்படுகின்றன, எரிவாயு பெறப்படுகிறது. அதை தாண்டி தாய்லாந்து ஒரு நிறுவனம் ஒன்று தற்போது பெறப்படுகின்ற இந்த எரிவாயுவில் இருந்து விலையை குறைத்து குறைந்த அளவிலான விலையில் எரிவாயுவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறோம். அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரிசி தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அரிசியை வேண்டணும், நெல்லை வேண்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வந்தர்கள் எல்லாம் அரிசியை போய் வேண்டாங்க அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் சமூக வலைதளங்கள் நாங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப அதற்கும் விவசாய அமைச்சர் அடிச்சு விட்டாரு, டிசம்பர் மாதம் மட்டும் போதிய அளவு அரிசி இருக்கிறது, கைவிருப்பில் இருக்கிறது, நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா விவசாயம் செய்யற நண்பர்களோட பேசுகின்ற பொழுது அப்படியா மச்சான், அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பப்படாது, எங்களுக்கு நெல் இல்லையே, விவசாயம் செய்யறதுக்கு எங்களுக்கு உரம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நெல் இப்ப யாரைத்தான் நம்புவது இந்த நாட்டிலே, ரெண்டு பாட்டெல்லாம் பாட தோணுது எங்களுக்கு. நெல் வந்து இப்ப ஒரு மூடை வந்து சாதாரணமாக 10,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லி இருக்கிறாங்க. பார்ப்போம், இன்னும் சில நேரங்களில் விலை அதிகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நிச்சயமா இந்த சம்பவங்களும் கடந்த வாரம் பதிவு செய்யப்பட்டது. அதே போல இந்த ஒரு முக்கியமான விஷயம், புதன்கிழமை இவ மாஸ்க்ல அவர் ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, முகக்கவசமும் அணிய வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் தேவை ஏற்படி நீங்க விரும்பினா அணியலாம், நீங்க விரும்பி சுவாச கோளாறு காரணமா அந்த நோய்கள் இருக்கிறார்கள், கட்டாயம் அணிய சொல்லி சொல்லி இருக்கிறாங்க, அதையும் முகக்கவசம் அணிய தேவையில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன, அது பதவி துறந்தார், தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்தார். தேசிய பட்டியல் மூலமாக இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்து இலங்கையினுடைய நிதியமைச்சராக இருந்து அதிலும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அல்லது நீக்கப்பட்ட எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த செய்தியும் கடந்த வாரம் சூடுபிடித்த ஒரு செய்தி காலத்திலே வந்திருந்தது, பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதற்கு பதிலாக பிரபல வர்த்தகர் தம்மிக்க பெரேரா நியமனம் பெற்றிருக்கார், உறுப்புரிமையை பெற்றிருக்கிறார். ஸோ அவருக்கும் ஒரு அமைச்சு பதவி ஒன்று கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருக்கும் அமைச்சு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, கிடைத்துவிடும். அநேகமாக இந்த வீடியோ செஞ்சு முடிகிற நேரத்தில் கிடைச்சிருந்தா நாங்கள் கீழே கமெண்ட் பண்றோம். ஸோ இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், அந்த காணொலியை சொல்லியிருந்தார். அதாவது அந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் அதிகமாக அந்த காணொலியிலிருந்து பேசப்பட்டது. முதலாவது வந்து அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசிட்டு இருந்தவர் திடீர்னு சிங்களத்தில் பேசினார். பேசின இடத்துல என்ன அப்படி பேசும்போது அவர் நகைச்சுவா சொன்னார் ஒரு விஷயம், நான் வந்து சிங்களத்திலே பேசுறேன் இல்லைன்னா அந்த கப்புட்டா மாதிரி இது வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் பேசினார். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, இந்த என்னுடைய ஃபோன் ரிங்டோன்
கபடாஸ் அந்த இதுதான் ரிங்கிங் டோன் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசாத் ராஜபக்சே சொல்லியிருந்தார். ரைட், இவ்வாறான விஷயங்களோடு இந்த வீடியோ நாங்கள் முடிவு கொண்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.